சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 19 ஆண்டு கால மகாதிசையில் என்னென்ன யோக பலனை செய்வார் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜோதிட ரீதியாக ஒரு நிதானமாகவும் பொறுமையாகவும் எதையுமே தாமதத்துடனும் கடின உழைப்புக்கு பிறகும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சொல்லப்பட்டுள்ளது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணுன்னா பூமியிலிருந்து தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், அங்கிருந்து சூரிய ஒளியை கிரகிக்கக்கூடிய நிலை இல்லை. ரொம்ப கோரும் ரொம்பவும் கம்மியான ஒரு பர்சன்டேஜில் தான் வந்து சூரிய ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய நிலை பூமிக்கு. ஸோ அதனால் வந்து சயின்டிஃபிக்காக அதுவும் அந்த பிளானெட்டும் ஒரு மந்தமாக ஒளியை கிரகிக்க முடியாத ஒரு பிளானெட்டாக தான் சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட சனி பகவான் ஜோதிட ரீதியில் ஒரு மனிதனுக்கு ஆயுளை கொடுக்கக்கூடிய ஆயுள்காரகராக போற்றக்கூடியவரே சனி பகவான் தான். ஜாதகத்தில் கண்டிப்பாக சனி பகவான் ஏதேனும் ஒரு வகையில் வலுப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த ஆயுள் பாவம் குறிக்கிறது. சனி பகவானுக்கு விதியாக ஆயுளை பற்றி சொல்கிறது சனி பகவானை வச்சுதான். அப்படிப்பட்ட சனி பகவான் 19 ஆண்டு கால மகாதிசையில் சில பேருக்கெல்லாம் வந்து ஒரு மிக உயர்ந்த கம்பெனி வைக்கக்கூடிய நிலையும் பல ஊழியர்களை வைத்து தொழில் செய்யக்கூடிய நிலையமுமே இந்த சனி பகவான் தான் கொடுப்பார். எவரோருடைய ஜாதகத்தில் இந்த சனி பகவான் வலுப்பெற்று குருவோட பார்வையில் சனி பகவான் கண்டிப்பாக இருக்கணும், இதில் மாற்று கருத்தே இல்லை. ஒரு மனிதர் மிகப்பெரிய தொழிலதிபராகணும், தொழிலில் பெரிய சக்ஸஸ் ஆகணும், அவர் ஆரம்பித்த அந்த நிறுவனமானது பல ஆண்டு காலம் இயங்க வேண்டும்னா அதற்கு முழுக்க முழுக்க சனி பகவான் தான் காரணம். அப்படிப்பட்ட சனி பகவானை குரு பகவான் பார்க்க வேண்டும். ஏன் குரு பகவான் பார்க்கணுன்றனா, சனி பகவானுடைய இயல்பு குணங்களானது இந்த சந்தேகப்படக்கூடியது, குழப்பவாதியாகவும் எளிதில் தீர்வுகளை எடுக்க முடியாத ஒரு பிளானட். ஸோ அதனால தான் வந்து இந்த ஏழரை சனி ஜென்ம சனி ஏழரை சனியில் இந்த ஜென்ம சனி காலகட்டங்களில் அந்த சந்திரனுக்கு மேல் சனி பகவான் செல்லும் பொழுது ஜாதகரால் முடிவுகள் எடுக்க முடியாத குழப்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகக்கூடிய நிலை இருக்குது. ஸோ அதே போல் அஷ்டமத்தில் சனி பகவான் வரும்போது அஷ்டமசனியாக சந்திரனுக்கு எட்டாம் இடத்திலேயே சனி பகவான் வரும்போது அஷ்டமசனியாக சொல்லப்படுகிறது. அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த மனோரீதியில் முடிவுகளை எளிதில் எடுக்க முடியாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை. ஸோ அப்போ ஒரு தெய்வ கிரகமாக சொல்லப்பட்ட ஒரு அரச கிரகம், அதே போல் ஒரு ஆன்மீகத்தை பறைசாற்றக்கூடிய ஆன்மீகம் கடவுள் நம்பிக்கையை அதிகமாக கொடுக்கக்கூடிய கடவுளை நேரடியாக தொடர்பு படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த குரு பகவானுடைய ஆளுமை தான். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வை அந்த சனி பகவானுக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக ஜாதகர் ஒரு நல்ல ஒரு தொழில் செய்யக்கூடிய நிலையும் தொழில் அந்தஸ்தை பெறக்கூடிய நிலையும் இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த 19 ஆண்டு காலத்தில் யோக பலனை பெறுவார்கள்ன்றதுல ஒரு சிம்பிள் பாயிண்டாகவே நம்ம இப்போ இதில் பார்த்துட்டோம். சனி பகவானை குரு பகவான் தூய்மை செய்த கூடிய நிலையில் இருக்கும்போது குரு பார்க்கக்கூடிய சனி பகவானுடைய திசை கண்டிப்பாக நல்ல பலனை செய்யும். அதுவும் சனி பகவானுக்கு சில இடங்கள் இருக்குது, அந்த இடங்களில் அமர்ந்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் தான். ஏழாம் இடத்துல சனி பகவான் திக்பலம் பெறக்கூடிய நிலை இருக்கும். ஏழாம் இடத்துலேயே சனி பகவான் இருக்கும் பொழுது அவர்கள் கண்டிப்பாக பார்ட்னர் ரீதியான விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளையும் சண்டை சச்சரவுகளையும் சந்திப்பார்கள். அதேபோல் பல பேர் வந்து இந்த மன முறிவு, வாழ்க்கையில் வேறொரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைவு, அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து குரு பார்த்துட்டா எப்படி இருக்கும்னா, குரு பார்த்தாலும் கண்டிப்பாக அந்த காதிபத்தியம் கடுமையாக பாதிக்கப்படும். ஸோ இந்த ஏழாம் இடத்தில் அந்த சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடாது. ஸோ அதே போல் இரண்டாம் இடத்துலும் சனி பகவான் இருக்கக்கூடாது. இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடாதா? ஏன்? இரண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், வாக்கை பற்றி சொல்லக்கூடியது, தனத்தை பற்றி சொல்லக்கூடியது. அந்த இரண்டாம் இடத்திலே சனி பகவான் அமரும் பொழுது அவருடைய இயல்பு குணங்களான அந்த பிரச்சனைகளை உண்டாக்குவது, பிரச்சனைகள் செய்வது, வார்த்தைகளிலே ஒரு தூய்மையற்ற நிலையில் பேசக்கூடிய நிலையெல்லாம் கொடுக்கும். ஸோ இங்கே குருவோட பார்வை இருக்குது. இந்த இரண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல சனி பகவான்லாம் இருக்கிறார், அவர்களுக்கு குருவோட பார்வை இருக்குது. குரு பார்வை இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த குரு பார்க்கப்படுறதுனால அந்த பிரச்சனைகளுடைய வீரியம் கம்மியாகக்கூடிய நிலை. ஸோ அப்போ 19 ஆண்டு காலம் இந்த சனி பகவான் யாருக்கெல்லாம் யோக பலனை செய்வார்? பொதுவாக நம்ம சொல்லிட்டோம், சனி பகவான் நல்ல பலனை செய்யணும்னா சுவர்களால் பார்க்கப்பட்ட நிலையில் அவர் இருக்கணும். உங்களுக்கு அவர் யோகாதிபதியாக கூட இருக்கட்டும், பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக வருகிறார். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிறோன்னா, கும்பமனையில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, கும்பத்துக்கு வந்து சனி பகவான் ஆகச்சிறந்த ஒரு நல்ல பலனை செய்யக்கூடிய நிலையில் வருவார். ஏன்னா 12 இடம் லக்னாதிபதி. மகரத்துக்கு எடுத்துங்க, ஆகச்சிறந்த நல்ல பலனை செய்யக்கூடிய லக்னாதிபதியாகவும் நின்றுக்கூடியவராகவும் வருவார். நீங்கள் இப்போ தனுஷ் லக்னத்திலலாம் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு 2வது அதிபதியே சனி பகவான் தான் வருவார். அவர் எப்படி இருக்கணும்? சனி பகவான் நீசம் பெற்றிருக்கலாம்,
உங்களுக்கெல்லாம் ஏன் நீசம் பெற்றிருக்கலாம்னா அப்போதான் அந்த ஆதிபத்திய விஷயம் உடனடியாக கிடைக்கும். சனியினுடைய காரகம் என்ன? ஆயில் காரகர். ஆயில் சனி பகவான் நீசம் பெற்றவர்களுடைய ஜாதகத்தில் ஆயில் கொஞ்சம் கம்மி தான். ஏன் எதை வச்சு சொல்லணும்னா, உங்களுடைய எட்டாம் இடத்ததிபதி முழுக்க முழுக்க வலுபெறாமல் இருந்தால், ஒரு பொதுவான ஆயுள்காரகரான சனி பகவான் எட்டாம் இடத்ததிபதியும் ஆயுளை பற்றி சொல்லக்கூடியவர், உங்களுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்ததிபதி வலு குறைஞ்சிட்டாருன்னா சனி பகவான் நீசம் பெற்றிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆயுள் பலம் கம்மியாக இருக்கும். ஸோ சனி பகவான் உச்சமாக ஆட்சியை பெற்றவர்களுக்கு ஒரு சின்ன விதியாக நம்ம எடுத்துக்கிறோம், எட்டாம் இடத்ததிபதி வலுவே பெறலை, அப்படி இருந்தாலுமே அவர் கண்டிப்பாக மினிமம் மினிமம் ஒரு 60 வருடம் வரைக்கும் ஆயுள் காலத்தை பெறுவார். இரண்டு கிரகங்களும் வலுப்பெறும்போது 80 வருட ஆயுள் காலத்தை அவர் தோராயமாக பெறக்கூடிய நிலையில் இருக்கும். இரண்டாம் இடமும் சரி, சனி பகவானும் எட்டாம் இடமும் வலுப்பெறும்போது. ஸோ இப்போ ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் இந்த சனி பகவான் எப்படிப்பட்ட நல்ல பலனை செய்வார், 19 ஆண்டு காலத்தில் எப்படி எந்த நிலையில் இருக்கும் பொழுது அவர் நல்ல பலனை செய்வார்ன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதகருக்கு எப்படி நிலையில் இருக்கணும்னா, அவர் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் மேஷ லக்னத்திற்கு இருக்கலாம். ஏன் இப்போ தான் ஆட்சி உச்சம் பெறக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா, மேஷ லக்னத்திற்கு தொழில் பாவத்தை அவர் ஆளுமை செய்கிறார். பொதுவாக இந்த 3, 11 இடங்கள், 3, 10, 11 இடங்களில் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடங்கள், இந்த இடங்கள்லாம் சனி பகவான் அமர்றது நல்ல ஒரு விஷயம். 3ஆம் இடத்துல இருந்தால் சகாய சனியாகவும் லாப சனியாகவும் அவர் ஒருவர், 11ஆம் இடத்துல இருக்கும்பொழுதுலாம், 10ஆம் இடத்துல இருக்கும்போது தான் தொழில் பாவத்திற்கு அவர் முக்கிய பங்கு வகிப்பார். அப்போ கடுமையாக உழைக்கக்கூடியவராக இருப்பார். மேஷ லக்னத்திற்கு அவர் ஆட்சி பெற்றிருப்பது நல்ல விஷயம். ஆனால் அந்த மேஷ லக்னத்திற்கு அவர் உச்சம் பெறக்கூடாது. ஏன்னா துலாத்தில் உச்சம் பெறுவார், அப்போ பிரச்சனைகள், பார்ட்னர் மூலியமாக நிறைய பிரச்சனைகளையும் சண்டை சச்சரவுகளையும் விரோதங்களையும் சந்திக்கக்கூடிய நிலை இருக்கும். மேஷ லக்னத்திற்கு அவர் திரிகோணத்தில் அமராமல் இருக்கிறது நல்ல விஷயம். அதே போல் அந்த சனி பகவான் எல்லா லக்னத்திற்குமே சனி பகவானை சுவர் பார்க்கறது நல்ல விஷயம். சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கலாம், புதனோடு இணைவு பெற்ற நிலையில் கூட இருக்கலாம், புதன் பார்க்கக்கூடிய நிலையிலையும் இருக்கலாம். ஸோ அதேபோல் பௌர்ணமி சந்திரனால் பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை சுக்கரனால் பார்க்கக்கூடிய நிலையில் சனி பகவான் இருக்கும்பொழுது பொதுவாகவே அவருடைய குணாதிசயம் மாறுபட்டு வேற ஓரளவுக்கு நல்ல பலனை செய்வார். அப்போ மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சனி பகவான் அவர் 10ஆம் இடம், 11ஆம் இடங்களில் தொடர்பு கொண்டு ஆட்சி பெறுவது மிகச்சிறந்த யோக பலனை கொடுக்கும். திரிகோணத்தில் அமரக்கூடாது, அமராமல் இருக்கும் பொழுது அந்த சனி திசை கண்டிப்பாக 19ஆண்டுகால திசை மேஷ லக்னத்திற்கு யோக பலனை செய்யும். ரிஷப லக்னத்திற்கு, ரிஷப லக்னத்திற்கு அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கலாம். ஸோ ஏன் ஆட்சி உச்சம் பெற, ஸ்டார்டிங்கில் சொன்னோம், ஆட்சி உச்சம் சனி பகவான் பெறும்பொழுது அந்த பாவத்திற்காக ஜாதகர் கடுமையாக உழைப்பார். ஆனால் நிரந்தர வெற்றியை பெறக்கூடிய நிலை இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், 2ஆம் இடத்தில் சொன்னோம் சனி பகவான் இருக்கக்கூடாதுன்னு. 2ஆம் இடம்ன்றது தனத்தை பற்றி சொல்லக்கூடிய பாவாதிபத்தி. அப்போ 2ஆம் இடத்துல சனி பகவானே இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக ஆரம்ப காலங்களில் கஷ்டப்பட்ட செல்வத்தை சேகரிக்கக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் பிற்பகுதியிலே அந்த செல்வம் அழியாமல் அடுத்த தலைமுறைக்கு செல்லக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே போல் 7ஆம் இடம், 7ஆம் இடம்ன்றது பார்ட்னரை பற்றி சொல்லக்கூடியதால உயிர்காரகராக பார்ட்னர் இருக்கிறார். ஆனால் அந்த 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை நல்ல முறையில் இல்லைன்னா கூட அவர்களுக்கு கூட்டாளிகளின் மூலியமாக, பிஸ்னஸ் போன்ற அமைப்புகளில் ஒப்பந்ததாரர்களின் மூலியமாக சிறந்த நல்ல பலன் கிடைக்கும். ஸோ அப்போ துலாத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் திரிகோணங்கள் அமர்றது நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் எல்லோருக்குமே வந்து இவர் கண்டிப்பாக சுபர்களால் பார்க்கப்பட்டிருக்கணுன்றது விதி. ஏனென்றால் சுபர்களால் பார்க்கப்படாத தனித்த சனி பகவான் ஆட்சி உச்சம் பெறும் பொழுது தந்திரசாலியாகவும் சுயநலமிக்கவராகவும் குழப்பவாதியாகவும் கடினமாக அந்த பாவத்திற்கு போராடக்கூடிய ஒரு நபராக அந்த சனி பகவான் ஜாதகரை மாற்றிவிடும் அந்த பாவத்திற்கு. ஸோ அப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப லக்னத்திற்கு சனி பகவான் யோகாதிபதியாக வருவார். கண்டிப்பாக அவர் வலுப்பெற்று இருக்கலாம். அதே போல் திரிகோணங்களில் அமர்ந்திருப்பது யோக பலன், அஷ்டமஸ்தானங்களிலே மறைவு பெற்றிருக்கக்கூடாது. யாருக்கென்னா ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் 19ஆண்டுகாலம் எப்படிப்பட்ட யோக பலனை செய்வார்னா, எகைன்ஸ்ட் அந்த மிதுன லக்னத்திற்கும் அவர் யோகாதிபதியாக வருகிறார். கண்டிப்பாக மிதுன லக்னத்திற்கு அவர் புதனோடு இணைவு பெற்ற நிலையில் இருந்தார்னா இன்னும் நல்ல ஒரு சிறந்த பலனை செய்வார். மிதுன லக்னத்திற்கு அவர் திரிகோணங்களில் அமர்ந்திருக்கணும், சுபர்களால் பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கும் பட்சத்தில் ஆகச்சிறந்த நல்ல பலனை செய்வார். அஷ்டமஸ்தானங்களில் மறைவு பெற்ற நிலையில் அந்த சனி பகவான் இருக்கக்கூடாது. கடக லக்னத்திற்கு கண்டிப்பாக, கடக லக்னத்திற்கு சனி பகவான் ஏதேனும் ஒரு வகையில் வலு குறைவாகத்தான் இருக்கணும். ஏனென்றால் வலு பெற்ற நிலையில் அவர் இருக்கக்கூடாது. ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில கடக லக்னத்திற்கு இருக்கக்கூடாது. மறைவு ஸ்தானங்களில் மறைந்து இருக்கலாம். அதேபோல் உங்களுடைய இயற்கை சுபர்கள், உங்களுடைய சுபர் லக்ன சுபர்களால் பார்க்கப்பட்ட நிலையில் இருக்கும்பொழுது கடக லக்னத்திற்கு இந்த 19ஆண்டுகால சனி மகாதிசை கண்டிப்பாக ராஜயோகத்தை செய்யும், பொருளாதார முன்னேற்றம், தொழிலிலே முன்னேற்றங்களை கொடுக்கும். சிம்ம லக்னத்திற்கு
சனி பகவான் 19 ஆண்டு கால திசையில எப்படி இருக்கணும் சனி பகவான்னா, அப்படிப்பட்ட சனி பகவான் ஆட்சி உச்சம்ன்றது அடையவே கூடாது. சிம்மலக்னத்திற்கு ஆட்சி உச்சம் பெற்றே இருக்கக்கூடாது. சனி பகவான் வலு குறைவாக இருக்கணும், ஏதேனும் மறைவு பாவங்களில் அமர்ந்திருக்கணும், அல்லது உங்களுடைய சுபர்களுடைய வீட்டில் அந்த சுபர்கள் வலுப்பெற்று அவர்கள் கூட இந்த சனி பகவான் இணைந்திருந்த திசையை நடத்தினால் கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் சனி பகவான் கொடுக்கக்கூடியது. அழிவில்லா நிலையில்லா புகழையும் பெயரையும் கொடுப்பார். எப்படின்னா, மற்ற சுபர்களோடு இணைவு பெற்றிருக்கோ அதை நீங்கள் பெறுவீர்கள், சிம்மத்தில் பிறந்தவர்கள். அதேபோல் கன்னியா லக்னத்திற்கு சனி பகவான் என்ன யோகபாலனை செய்ய முடியும்னா, கன்னியா லக்னத்திற்கு அவர் யோகாதிபதியாக வருகிறார், திரிகோணாதிபதியாகவும் வர்றதுனால கண்டிப்பாக திரிகோணத்தில் அவர் அமர்ந்திருக்கணும். எல்லோ எந்த லக்னமாக இருந்தாலும் சனி பகவான் சுபர்களால் பார்க்கப்பட்ட நிலையில் இருக்கணும், அப்போ தான் நல்லபடி செய்வார். அந்த வகையில் கன்னியா லக்னத்திற்கு அவர் யோகாதிபதின்றதுனால ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது நல்ல ஒரு யோகாவை செய்யும். ஆனால் இரண்டாம் இடத்தில் அவர் உச்ச நிலையை பெறுவார் கன்னியா லக்னத்திற்கு. அப்படி உச்சம் பெற்றுட்டாருன்னா குடும்பம்ன்ற விஷயம் வந்து தாமதமாக உருவாகும், லேட்டரான ஏஜில் உருவாகும். மற்றபடி செல்வாக்கு பெயர் புகழெல்லாம் ஜாதகர் பெறுவீர்கள். அதேபோல் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, துலாம் லக்னத்திலே லக்னத்திலே அவர் உச்சம் பெறக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். மறுபடியும் திரிகோணாதிபதியாக வருகிறார், துலாம் லக்னத்திற்கு அவர் யோகாதிபதி தான், கண்டிப்பாக அந்த சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது யோக பலனை செய்வார். அதேபோல் திரிகோண வீடுகளில் அமர்ந்திருக்கணும், மறைவு ஸ்தானங்களில் அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய ஆதிபத்திய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுல தாமதங்கள் இருக்கும். மற்றபடி துலாத்தை பொறுத்த வரைக்கும் திரிகோணத்திலோ அல்லது லக்னத்திலோ சனி பகவான் அமர்ந்து சுபர்களால் பார்க்கக்கூடிய நிலையில் இருந்தார்னா நிலையில்லா அழிவில்லா பெயர் புகழை ஜாதகர் பெறுவார். அதேபோல் விருச்சக லக்னத்திற்கு, விருச்சக லக்னத்திற்கு அந்த சனி பகவான் சகாயத்தை கொடுக்கக்கூடியவராகவும், அதேபோல் வீடு வாகன சேர்க்கைக்கு அதிபதியாகவும் வருகிறார். அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் 19 ஆண்டு காலம் வலுவாக இருந்தார்னா கண்டிப்பாக நிறைய பொருளாதார சேர்க்கையையும் வீடு வாகன சேர்க்கைகளும் பெறுவார். ஜாதகர் மிகச்சிறந்த முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடியவராக இருப்பார். எடுக்கக்கூடிய காரியங்களில் கண்டிப்பாக வெற்றியை பெறுவார். தந்திரமாக பிரச்சனையிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக ஜாதகர் பெறுவார். ஸோ அதே போல் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, தனுசு லக்னத்திற்கு 2-3 ஆதிபத்திய கிரகமாக வருகிறார். தனாதிபத்திய கிரகம் வீர தீரங்களை பறைசாற்றக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் இந்த சனி பகவான் தான் வருகிறார். இவர் கண்டிப்பாக தனுசு லக்னத்திற்கு திரிகோணங்களை தவிர வேறு எங்கு அமர்ந்தாலும் சுவர்களால் பார்க்கப்பட்ட நிலையில் இருக்கும்பொழுது அந்த 19 ஆண்டுகள மகாதிசையில் நிறைய செல்வங்களை பெறுவார். அதேபோல் நிலபலன்களை அதிகமாக பெறக்கூடிய ஒரு நிலையை இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கும். ஸோ ஆனால் கண்டிப்பாக இந்த சனி பகவான் உங்களுடைய சுவர் இயற்கை சுவர்களாக இருக்கலாம், அல்லது லக்னாதிபதியினுடைய சுவர்களால் பார்க்கக்கூடிய நிலையில் அவர் இருக்கணும். ஸோ மகர லக்னத்திற்கு, மகர லக்னத்திற்கு சனி பகவான் 19 ஆண்டுகள மகாதிசை எப்படிப்பட்ட யோகத்தை செய்வார், லக்னாதிபதியாகவும் சனி பகவான் தான் வருகிறார். இரண்டாம் இடமான தனஸ்தானம் வீடு வாகனங்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியாக வருகிறார். மகர லக்னத்திற்கு சனி பகவான் ஆட்சி பெறலாமா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஏன்னா லக்னாதிபதி ஆட்சி பெறுவது சிறந்த விஷயமாகவே உச்சம் பெறலாமான்ற கேள்வி இருக்கும். ஸோ அப்படி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தார்னால் கண்டிப்பாக சுவர்களால் பார்க்கப்பட்ட நிலையில் இருக்கணும், அப்போ தான் நல்லவர்களை செய்வார். அதேபோல் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் சனி பகவான் இருந்து சுவர்கள் பார்த்தால் ஜாதகருடைய பெயர் புகழ் தனம் இது போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். உச்சம் பெற்ற நிலையில் சனி பகவான் இருந்துட்டார்னா குடும்பங்கள் கொஞ்சம் மகர லக்னத்திற்கு தாமதமாக உருவாகும். கும்ப லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அயன சயன போகமான அந்த கிரகத்திற்கு அதிபதி லக்னாதிபதியாகவும் வருகிறார் சனி பகவான். ஓரளவிற்கு அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சுபர்களால் பார்க்கப்பட்டிருந்தால் ஓரளவுக்கு தான் நல்ல பலன். ஆனால் அந்த சனி பகவான் வலுப்பெறாமல் இருக்கிறார் நீசம் பெற்ற நிலையில் இருக்கிறார், அல்லது திரிகோணங்களில் அல்லாமல் வேறு எதுவும் பாவங்களில் மறைவு பெற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த கும்ப லக்னத்திற்கு எஸ்பெஷலி நல்ல விஷயங்களை செய்வார். 12 இடத்தில் அவர் வலுத்திருந்தார்னா வெளிநாடு ரீதியான தொடர்பு, வெளிநாடு ஆதாயங்கள்லாம் கொடுப்பார். ஸோ மற்றபடி மாறாக வலுப்பெற்று இருக்கும் பொழுது 100% அந்த சனி பகவான் சுபர்களால் பார்க்கப்பட்டே இருக்கணும். அப்படி பார்க்கல அப்படின்னா 19 ஆண்டுகள தசை கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஆனால் பார்த்துருந்தார்னா கண்டிப்பாக யோக நிலையை கொடுக்கும், அயல்நாடு தொடர்பு அயல்நாடு ரீதியான வாழ்க்கைகளை கண்டிப்பாக பெறுவீர்கள். ஸோ மீன லக்னத்திற்கு சனி பகவான் எப்படி இருக்கணும், குருவை பொறுத்தவரைக்கும் எப்பொழுதுமே சனி பகவான் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான், கிரகம்தான். குருவிற்கு சனி பகவான் நட்பு தான், சனியிற்கும் குரு பகவான் நட்பு தான், யாருமே அவயோகர்கள் இல்லை. ஸோ அப்போ அந்த தனுசு லக்னமாக இருக்கலாம், நீங்கள் மீன லக்னமாக இருக்கலாம், உங்களுக்கெல்லாம் அந்த லக்னாதிபதியாலே அந்த சனி பகவான் பார்த்துட்டார்னா அப்போது நடக்கக்கூடிய திசையெல்லாம் நான் முன் சொல்றது போல் அந்த தொழிலாளி முதலாளின்னு சொல்கிறோம்ல, அந்த முதலாளி யோகங்கள்லாம் உங்களுக்கு தான் செயல்படும். இந்த மீன லக்னத்திற்கு இந்த குரு பகவான் வலுப்பெற்று சுபரால் பார்க்கப்பட்டு, அது எஸ்பெஷலி குருவால் பார்க்கப்பட்ட நிலை இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக செல்வந்தர் கோடீஸ்வரர்
தொழில், பழைய கம்பெனி, பழைய பொருள்கள் மூலியமாகலாம் நிறைய பேர் வந்து இரும்புகள் போன்ற விஷயம் அல்லது நிலத்தடியிலேருந்து இருக்கக்கூடிய திரவியங்களின் மூலியமாக இந்த சாராய ஃபேக்டரி எல்லாமே வந்து இந்த சனி பகவானுடைய ஆளுமையில் தான் வரும். ஸோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி மிஷினரியில் வந்து இரும்புகளை வைத்து செய்யக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் கார் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சனி பகவான் தான் காரகர். ஸோ அப்போ அந்த சனி பகவானை குரு பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த 10-11 இடம் அல்லது 2 இடங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்கள் கண்டிப்பாக பெரிய ஃபேக்டரி போன்ற நிறுவனங்களை வைத்திருப்பார். ஸோ ஜோதிட ரீதியாக சனி மகா திசை 19 உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதேனும் எப்படிப்பட்ட பலன்களை செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். இதில் ஓரளவுக்கு ஒரு இந்த வீடியோக்களில் நம்ம சனி பகவான் எப்படி இருந்தால் நல்ல பலனை செய்வார், 19 கால திசை எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்லியிருக்கோம். வாழ்க வளமுடன்.